அமைப்பு அமைப்பின் மூலம் எங்களுக்கு வந்து நிறைய பயிற்சிகள் நலவாரியத்துக்கு போகிறதுக்கு அங்கே எப்படி பேசணும் என்னன்ற விஷயங்கள் பேப்பர்ஸு ஒரு இதுக்கு நலவாரியத்துக்கு மனு கொடுக்க போனோன்னா அதை எப்படி கொடுக்கணும் என்னென்ன பேப்பர்ஸ் கட்டிங் தேவை அப்படின்ற பயிற்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் அங்கே போய் தெளிவாக பேசுகிறோம். பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் பிரச்சனைகளுக்காக வெளியில் போகும் பொழுது கேஸ் விஷயமாக நிறைய போகிறோம். அந்த கேஸை எப்படி எடுக்கணுங்கிறதுக்காக வந்து வக்கீல் வச்சு எங்களுக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த அமைப்பிலிருந்து. இப்போது நாங்கள் வெளியில் போகிறோம், பேசுகிறோம், ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். எங்கள் மக்களுக்காக நிறைய போராட்டங்கள் பண்ணுறோம். தொழிலாளின்ற அந்தஸ்து கிடச்சிருக்குது எங்களுக்கு இந்த அமைப்பின் மூலமாக. வீட்டில்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டு இந்த அமைப்புக்கு வர்றப்ப ரொம்ப இடைஞ்சலாக இருந்தாங்க. போகக்கூடாது, வரக்கூடாது, இது தேவையில்லை, எங்களை கவனிக்காமல் ஏன் வெளியில் போகிறீங்க அப்படின்னு ரொம்ப தடை பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றி புரிய வச்சு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது. எங்களுக்கு வெளியில் போனால் நிறைய மக்கள்கிட்ட பேசுகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குது. நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்து புரிய வச்சு நாங்கள் இந்த அமைப்புக்கு வந்த பின்னாடி எங்களுடைய மதிப்புகள் கூடி இருக்குது. வீட்லேயும் நல்ல மதிப்பு கிடைக்குது. மக்களிடையே வந்து நிறைய வந்து அன்புகள், அன்பு, பாசம் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது. பிரச்சனைகளை பற்றி நிறைய தெரிஞ்சிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குது எங்களுக்கு இந்த அமைப்பின் மூலம். நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது. வணக்கம், சீதாலட்சுமி. சீதாலட்சுமி, என் பேர் சீதாலட்சுமி. திண்டுக்கல் மாவட்டம், தமிழ்நாடு வீட்டு வேலை தொழிலாளர் சங்கத்தில் மாநில தலைவியாக இருக்கிறேன். 25 வருஷமாக வேலை செஞ்சுட்டு வர்றேன். மாவட்ட தலைவியாக இருக்கேன், மாநில தலைவியாக இருந்து வந்திருக்கேன். இது எங்களுக்கு இந்த வந்து இந்த அமைப்பு வர்றதுக்கு முன்னாடி எங்களை யாருன்னே ஒரு பேர் தெரியாது. வீட்டு வேலை தொழிலாளர்னா யாருன்னு தெரியாத ஒரு ஜடம்.